Master Vision International Presents Excellence Award 2022 on 19th March 2022 at Al Nazar Laser Land, Dubai. TV partner Darshana TV. Radio partner Hit FM 96.7. Digital media partner First Junction Digital Media. முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு சிறையில இருந்து விடுதலை ஆயிருக்காரு. அதுவும் நிபந்தனை ஜாமீன்ல வெளியான ஜெயக்குமார் அவர்களுக்கு பல அநீதி சிறையில நடந்ததாகவும் முகத்துல சில காயங்களும் அங்கெங்கே வீங்கின தடயங்களும் இருந்ததாகவும் ஜெயக்குமார் அவர்களுக்கு தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னு ஜெயக்குமார் அவர்களே சிறையில இருந்து விடுதலை ஆகும் போது பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இந்த 20 நாட்கள்ல ஜெயக்குமார் அவர்களுக்கு அப்படி என்ன தொந்தரவு கொடுத்தாங்க? ஜெயக்குமார் சொல்ற மாதிரி தண்ணி கூட கொடுக்கலையா? அவருடைய முகத்துல இருந்த வீக்கங்களும் காயங்களும் எதனால வந்துச்சு அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. அதுக்கு முன்ன நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெயக்குமார் அவர்கள் இன்னைக்கு நிபந்தனை ஜாமீன்ல 20 நாள் சிறை தண்டனைக்கு அப்புறம் வெளி உலகத்தை பார்த்திருக்காரு. அவர் வெளியில வரும்போது அதிமுகவை எந்த வகையிலும் அழிக்க முடியாது அப்படின்னு, இப்ப இருக்க முதலமைச்சரான ஸ்டாலின் ஹிட்லர் போல செயல்பட்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு வேக வேகமா பிரஸ் மீட்டை நோக்கி வந்தாரு. வந்தது மட்டும் இல்லாம சிறையில அவங்க கொடுத்த டார்ச்சரை என்னால தாங்க முடியல அப்படின்னு, எனக்கு அவங்க குடிக்க தண்ணி கூட குடுக்கல அப்படின்னு, இந்த 20 நாளும் நான் நரக வேதனையை தான் அனுபவிச்சேன் அப்படின்ற அளவுக்கு ஜெயக்குமார் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பேசினாரு. அந்த பிரஸ் மீட்ல பேசும் போதே அவருடைய முகம் வாடி அவர் பேசுற தன்மையில இல்லாம கொஞ்சம் சோர்வான தன்மை தான் தெரிஞ்சுச்சு. அதுல அவர் பேசினது என்ன அப்படின்னா, ஒரு குற்றவாளி கள்ள ஓட்டு போட போறாரு அப்படின்னு நான் போய் அந்த குற்றவாளிய பிடிச்சதுக்கு அவர் உங்க கட்சிக்காரர் அப்படின்றதுனால என்னைய அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளீங்க. இது அப்பட்டமா தெரியுது. அதிமுக கட்சிக்காரர்களை பழிவாங்க செயல் அப்படின்னு அதிமுகவை அழிக்கிறதுக்கு இப்ப ஆண்டுகிட்டு இருக்க தமிழக அரசு பல பொய் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கதாகவும், இப்படி எல்லாம் பொய் வழக்கு போட்டு அதிமுகவோட கடைக்கோடி தொண்டனை கூட யாரும் பயமுறுத்த முடியாது அப்படின்னு ஏமேல இப்ப பல பொய் கேஸ்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல திமுக தொண்டர் ஒருத்தவரு கள்ள ஓட்டு போட வந்தாரு, அவரை நான் மக்கள் முன்னாடி புடிச்சு கொடுத்தேன். அதுக்கு அவரை குற்றவாளி மாதிரி பேசாம புடிச்சு கொடுத்த என்னைய குற்றவாளி மாதிரி பேசி என்னைய அசிங்கப்படுத்தி எனக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. சரி, அதுக்கு ஜாமீன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்த பொய் வழக்கா, யாருனே தெரியாத ஒரு நபர்கிட்ட நான் தொழிற்சாலைய புடுங்கி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நில அபகரிப்பு பண்ணேன் அப்படின்னு இரண்டாவது பொய் வழக்கு போட்டாங்க. மூன்றாவதா கொரோனா வர மாதிரி சாலை மறியல் பண்ணேன் அப்படின்னு மூணாவது கேஸ் போட்டாங்க. தொடர்ந்து சொல்ல முடியாத அளவுக்கு பல பொய் கேஸ்களை இப்ப ஆண்டுகிட்டு இருக்க திமுக அரசு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப கூட நான் நிபந்தனை ஜாமீன்ல தான் வந்திருக்கேன். எத்தனை பொய் கேஸ் போட்டாலும் அதிமுகவையோ என்னையோ அதிமுகவுல இருக்க கடைக்கோடி தொண்டனையோ ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. ஜெயக்குமார் அவர்கள் பேசும் போது எப்பவும் பேசுற ஜெயக்குமார் போல ஒரு கம்பீர குரல்ல பேசல, அடி கொஞ்சம் பலமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட பேச்சுல கொஞ்சம் தன்மை தெரிஞ்சிச்சு. முகத்துல அங்கங்க வீக்கங்களோட சோர்வாதான் ஜெயக்குமார் அவர்கள் இந்த பிரஸ் மீட்ட கொடுத்திருக்காரு. ஜெயக்குமார் அவர்கள் மேல போடப்பட்ட இந்த வழக்குகள் எல்லாம் அவர் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு சாட்சிகளோட வச்சுதான் தமிழக அரசு கைது பண்ணிருக்காங்க. ஒருவேளை தமிழக அரசு பழிவாங்க தான் பண்றாங்க அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் அவர் செஞ்ச தப்புக்கு தானே அவர் தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படின்னு பெரும்பாலான மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனா ஜெயக்குமார் சொல்றதுபடி சிறையில இருந்த இத்தனை நாட்கள்ல எனக்கு தண்ணி கூட ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னு அவர் அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. அப்படி ஒருவேளை சிறையில பண்ணிருந்தாங்கன்னா அது நிச்சயம் கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தான். ஜெயக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக் கூட பண்ணுங்க, பரவாயில்ல. மேலும் இதே போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.